தற்போதைய அண்மை செய்தி மாவட்ட தலைநகரங்களில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என இடைக்கால பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக கழகத்தினுடைய மாணவர் அணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அதாவது 25/1/2023 அன்று புதன்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றினை மூலமாக வெளியிட்டு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஆண்டு ஜனவரி 25 நாள் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம் உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் புரட்சியாகும் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த தியாக வேள்வியில் இன்னுயிர் திறந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நமது விழுமிய கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மா வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி சார்பில் 25/1/2023 புதன்கிழமை அன்று கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ள இடங்களில் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரம் அடங்கிய பட்டியலையும் இந்த அறிக்கையோடு சேர்த்து வெளியிடப்பட்டிருக்கிறது கழகத்தின் சார்பில் அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகர அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களோடு அறிவிக்கப்படும் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து மாணவர் அணி நிர்வாகிகளும் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாயிகள் பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாத்தறை இளம் பெண்கள் பாத்தறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு வர்த்தக அணி மற்றும் கலை பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களோட பிரதிநிதிகளும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களோடு தொடர்பு கொண்டு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதனுடைய விவரங்களை தலைமை கழகத்திற்கு நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாணவர் அந்த கழகத்தினுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அறிவிப்புக்கு இணங்க இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மொழி போராட்டம் உயிர் நீத்த மொழி போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி சார்பில் 25/1/2023 புதன்கிழமை அன்று கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டுள்ள மாவட்ட செயலகங்களில் அனைத்து இடங்களிலும் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதற்கான அனைத்து விஷயங்களையும் அந்தந்த நிர்வாகிகளோடு இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்